தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் ஸ்டாலின் பழனிசாமி உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்பு. ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு. கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றுபட்டு மக்கள் பணியாற்றுவோம். புதிதாக பதவியேற்ற எம்எல்ஏக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். கொரோனா தடுப்புக்காக சென்னை காவல்துறை சார்பில் 24 மணி நேரம் இயங்கும் உதவி மையம். மருத்துவமனைகளில் படுக்கை வசதி, ஆக்சிஜன் நிலவரம் உள்ளிட்ட பல தகவல்களை தொலைபேசி மூலம் அறிந்து கொள்ளலாம். மேட்டூர் அணையை பாசனத்துக்காக ஜூன் 12 தேதி திறக்கலாம். தமிழக அரசுக்கு வேளாண் வல்லுநர் குழு பரிந்துரை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை. அடுத்த சில நாட்களுக்கு மழை அதிகரிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. தடுப்பு பணிகளுக்காக ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவுக்கு ரூபாய் 110 கோடி நிதி உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள பதிவு செய்து கொள்ளும்படி போலியான குறுஞ்செய்தி அனுப்பி ஆண்ட்ராய்டு மொபைல் போன் பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டு வருவதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பீகார் எல்லையோரம் பக்சார் மாவட்டத்தில் ஓடும் கங்கை நதியில் 40 அதிகமான சடலங்கள் விதந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தலுக்கு பின் நிகழ்ந்த வன்முறைகளை கண்டித்து அமெரிக்காவின் 30 நகரங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தெலங்கானாவில் இன்று முதல் 10 நாட்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது தொடர்பாக அம்மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரே பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கொரோனா சவாலை சமாளிக்க இந்தியாவுக்கு ரூபாய் 3,750 கோடி மதிப்பிலான மருத்துவ பொருட்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டும் 854 கோடி ரூபாய்க்கு மது வகைகள் விற்பனையானது தொடர்பாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டதால் ட்விட்டரில் டாஸ்மாக் முதலிடம் பிடித்தது. ரஷ்யாவில் உள்ள கசான் நகரில் பள்ளிக்கூடம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர் உள்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். சீனாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 0.04% சரிந்திருப்பதாக அந்நாடு நடத்திய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவில் தெரியவந்துள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் கு பிச்சாண்டி சபையை வழிநடத்தினார். முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பின்னர் அமைச்சர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இவர்களுக்கு சபாநாயகர் கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து எம்எல்ஏக்களும் உறுதிமொழி ஏற்றனர். அகரவரிசைப்படி புதிய எம்எல்ஏக்களுக்கு கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சபாநாயகராக ராதாபுரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அப்பாவு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது பற்றி அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி பேதமின்றி மக்கள் பணியாற்றுவோம் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலின் புதிதாக பதவியேற்ற எம்எல்ஏக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
அதில் எம்எல்ஏக்கள் அவரவர் தொகுதியில் நோய் தொற்றை தடுக்கும் அரசின் முயற்சிக்கு துணை நிற்க வேண்டும். படுக்கை வசதி, ஆக்ஸிஜன், மருந்து தேவை நெருக்கடி இருந்தால் உடனே அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் எனவும், தமிழ் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அனைவரும் இணைந்து நிற்போம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என கட்சி பாகுபாடின்றி எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு கொரோனா பேரிடரில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா இரண்டாவது அலை பரவலை ஒட்டி சென்னை காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் இயங்கும் உதவி மையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த உதவி மையத்தின் மூலம் இ பாஸ் நடைமுறைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். மேலும் முதியோர் மற்றும் தனியாக வசிக்கும் அல்லது ஆதரவின்றி வசிக்கும் பெண்கள் உதவி பெறலாம். மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி, படுக்கைகள் விவரம், கொரோனா உதவி மையங்கள், சிகிச்சை பெறும் இடங்கள், இதர அத்தியாவசிய பொருட்கள் பெறும் நிலை மற்றும் ரெம்டெசிவர் மருந்து வாங்குதல் உள்ளிட்ட முக்கியமான விவரங்கள் குறித்த விவரங்களை பெறலாம். ஒரு உதவி கமிஷனர் தலைமையிலான போலீஸ் குழுவினரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் இந்த மையத்தில் உதவிகள் விளக்கங்கள் பெற 9498181236 9498181239 ஆகிய செல்போன் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என போலீஸ் கமிஷனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக இந்த ஆண்டு மேட்டூர் அணையை ஜூன் 12 தேதி திறக்கலாம் என வேளாண் வல்லுநர் குழு பேரவை பரிந்துரை செய்துள்ளது. வேளாண் வல்லுநர் குழு பேரவை சார்பில் தமிழக அரசுக்கு மேட்டூர் அணை பாசன பகுதி பயிர் சாகுபடியும் நீர் வழங்கல் திட்டமும் என்ற பரிந்துரை கையேட்டை அனுப்பியுள்ளனர். அதில் மேட்டூர் அணையில் தற்போது 62 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பாசனத்துக்காக 167.25 டிஎம்சி தண்ணீர் பாசனத்துக்கு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீரை கொண்டு தமிழகத்தில் 12 மாவட்டங்களும் காரைக்கால் பகுதியும் பயனடைவதாகவும் இந்த ஆண்டு மொத்தம் 18 லட்சம் ஏக்கரில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுவதால் நிகழாண்டு பயிர் சாகுபடி பாசனத்துக்காக மேட்டூர் அணையை ஜூன் 12 தேதி திறப்பதற்கு பரிந்துரைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு பள்ளியில் படித்து வருபவர் அதிகை முத்தரசி. இவர் கடந்த 2019 ஆண்டு 2 வகுப்பு படித்தபோது தமது பள்ளியை சீரமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். மாணவி வழக்கு தொடர்ந்ததால் பள்ளியில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக கடந்த ஆண்டு அரசு பள்ளியிலிருந்து விலகிய அதிகை முத்தரசி தனியார் பள்ளியில் சேர்ந்தார். இந்நிலையில் மாணவி தொடர்ந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் ஓராண்டு ஆகியும் பள்ளியின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் பள்ளியை முறையாக சீரமைக்காமல் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் பள்ளியை சீரமைக்க கோரி மாணவி அதிகை முத்தரசி தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள முக ஸ்டாலினுக்கு மனு ஒன்றை அஞ்சலில் அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் கடிதத்தை படித்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின்படி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொன்னேரிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மனு குறித்து விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கான சோதனை ஓட்டம் தொடங்கியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு மின் இணைப்பும் குடிநீர் இணைப்பும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சென்ற வாரம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மின் இணைப்பு சரிபார்க்கப்பட்டு மின் இணைப்பு தடைகள் ஒவ்வொரு நிலையாக சோதனை செய்யப்பட்டு ஆக்ஸிஜன் உற்பத்தி அலகுக்கு தேவையான முழு அளவு மின்சாரத்தையும் பயன்படுத்தி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இதற்கிடையே ஸ்டெர்லைட் ஆலையில் நடைபெற்று வரும் ஆக்ஸிஜன் உற்பத்தி பணியை மாவட்ட கண்காணிப்பு குழு தலைவரான மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய வல்லுநர் குழுவினர் ஆய்வு செய்தனர். ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்படும் பகுதிக்கும் தாமிரம் உருக்கும் பகுதிக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள், ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்படும் பகுதி திரவ ஆக்ஸிஜனை இருப்பு வைப்பதற்கான இடம், ஆக்ஸிஜனை வெளியே எடுத்து செல்ல கனரக வாகனங்கள் வரும் வழி உள்ளிட்டவைகள் குறித்து அவர்கள் ஆய்வு செய்தனர். வரும் சனிக்கிழமைக்குள் 35 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் மருத்துவ பயன்பாட்டுக்காக உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அக்னி நட்சத்திரம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையாக வெயிலின் தாக்கமும் அனல் காற்றும் வீசி வந்தது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் காலை துவங்கிய லேசான மழை சிறிது நேரத்தில் கடும் இடி மின்னலுடன் பலத்த மழையாக மாறியது. ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பெய்தது. இதனால் சாலைகள் முழுவதும் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதுடன் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி மார்க்கெட் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து காய்கறிகளும் மழைநீரில் மிதந்தன. அதேபோல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் கோடை மழை காரணமாக அருள்புத்தூர் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் குளிர்ந்த காலநிலை நிலவியது. இந்த மழை விவசாயத்திற்கு ஏற்றதாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளில் 1.5 முதல் 3.5 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பின்கோடுங்களா? பின்கோடுனா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பின்கோடுலாம் அந்த ஏரியாவுடைய சென்னையோட பின்கோடா? திருவான்மூருக்கு கணக்கு பண்ண வச்சுக்க 641 போடுறாங்க. ஓடிபி நம்பர் தானே சொல்றாங்க? அது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் கேட்கணும். தபால் பெட்டியோட நம்பர் தான் பின்கோடு. அது தெரியல. பின்கோடுனா போஸ்டல் ஐடி மாதிரி, பின்கோடுனா பதிவு எண், அதை பற்றி தெரியல. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செந்தநீர்புரம் பகுதியில் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் பாலப்பணிகள் நடைபெறுவதை ஒட்டி அடைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வெற்றிலை விவசாயம் செய்யும் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். சீரான அளவிலான தண்ணீர் வெற்றிலை கொடிகளுக்கு தொடர்ந்து கிடைத்தால் மட்டுமே வெற்றிலை செழிப்பாக வளர முடியும். தற்போது திருச்சியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உய்யக்கொண்டான் வாய்க்கால் பாலப்பணிகளுக்காக அடைக்கப்பட்டுள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் விவசாயிகள். எனவே பாலப்பணிகள் நடைபெற்றாலும் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் இருந்து தண்ணீரை திறந்து விடாவிட்டாலும் தேங்கியிருக்கும் கழிவு நீரை திறந்துவிட்டு தங்களின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமென விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். கொரோனா புது முடக்கம் காரணமாக சித்திரை அமாவாசை தினத்தில் நெருப்பூர் முத்தத்ராயன் திருக்கோவிலில் பக்தர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள வனப்பகுதியில் முத்தத்ராயன் திருக்கோவில் அமைந்துள்ளது. அரச மரத்தின் அடியில் உள்ள ஒரு குகையினுள் நீரோடையுடன் கூடிய இடத்தில் வவ்வாள்கள் தொங்க சுயம்பு வடிவில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எழுந்தருளியுள்ளார். இவரையே பேச்சு வழக்கில் முத்தரையின் சுவாமி என்று இப்பகுதி மக்கள் அழைத்து வழிபட்டு வருகின்றனர். உலகையே எரிக்கும் ஆற்றலோடு வெளிப்பட்ட ஸ்ரீ நரசிம்மர் இங்கு வந்து தவமிருந்ததாக நம்பப்படுகிறது. சித்திரை அமாவாசையான நேற்று பக்தர்கள் வருகையின்றி நெருப்பூர் முத்தரையன் கோவில் வெறிச்சோடி காணப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனை பொறுத்தவரையில் ஆக்சிஜன் படுக்கை வசதிக்கு நோயாளிகள் பெயர்களை பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கோவை அரசு மருத்துவமனைக்கு அவசர கதியில் ஆம்புலன்ஸ் மூலமாக வந்த நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வாகனங்களிலேயே சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர்.
இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் உடனடியாக அரசு நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளது. தேனி வருசநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை ஆற்றிற்கு வெள்ளநீர் வர தொடங்கியது. கடந்த இரண்டு நாட்களாக வெள்ளநீர் வருவதால் மதுரை யானைக்கல் ஏவி பாலம் அருகே உள்ள தடுப்பணையில் நீர் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு தடையை மீறி ஏராளமான இளைஞர்கள் கையில் மது பாட்டில்களுடன் மது அருந்தியபடி தடுப்பணையில் குளித்து விளையாடினர். அதிக ஆழம் கொண்ட வைகை ஆற்றின் தடுப்பணை பகுதியில் அபாயத்தை உணராமல் இளைஞர்கள் மது போதையில் குளித்துக் கொண்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்தது. இதன் காரணமாக அருள்புத்தூர் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 370 மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 30 மூடைகளுக்கு மேல் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது 5 மூடைகள் கூட முழுவதுமாக கிடைக்குமா என்ற சந்தேகத்துடன் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக அளவில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாலும் பொதுமக்களின் நலன் கருதி மருத்துவக் கல்லூரியில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என மொத்தம் 15 இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடந்து வருவதாகவும் அந்த இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்துவதற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லாமல் மற்ற மையங்களுக்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே ட்ரோன் எனப்படும் ஆளில்லா உளவு குட்டி விமானம் மூலம் கண்காணித்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே செந்தட்டியாபுரம் புதூர் தனியார் கல்குவாரிக்கு அருகே அரசு அனுமதியின்றி மணல் அள்ளுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் மணல் அள்ளுவதை கண்டுபிடிக்க ட்ரோன் கேமராவை பயன்படுத்தினர். இதில் தங்கராஜ் ராமராஜ் ஆகிய இருவரும் மணல் அள்ளியது தெரியவந்து கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பயன்படுத்திய JCP இயந்திர வாகனம் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் சுங்கச்சாவடியில் பணியாற்றிய 2 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். அங்கு பணிபுரியும் மேலும் 11 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமெனவும் ஊதியத்துடன் தங்களுக்கு விடுப்பு அளிக்க வேண்டுமெனவும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அரசு அறிவுறுத்தியுள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை சுங்கச்சாவடி நிர்வாகம் பின்பற்றவில்லை எனவும் தங்களுக்கு முகக்கவசம் கையுறை சானிடைசர் போன்றவற்றை நிர்வாகம் வழங்கவில்லை எனவும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாமணி அருள்மொழி தேவி காவல் நிலையத்தை பூட்டிவிட்டு சாவையை எடுத்துக்கொண்டு மறைமலை நகர் காவல் நிலையத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட நேரம் கழித்து சகப்பின் காவலர்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு வெளியே கால் கடுக்க காத்து கிடந்தனர். இவர்களுடன் மனு அளிக்க வந்த பெண்களும் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை உருவானது. பின்னர் 12 மணிக்கு காவல் நிலையம் திறக்கப்பட்டன. காலை முதல் 6 மணி நேரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் பூட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட பூலாம்பட்டி குஞ்சாம்பாளையம் வேம்பநேரி புளியம்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் 9 பேருக்கும் கட்சிப்புள்ளி சமுத்திரம் புதுப்பாளையம் பகுதிகளில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இப்பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் நோய் தடுப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் கொரோனா நோயாளிகளால் அரசு மருத்துவமனை நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததால் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஃபைபர் படகு மீனவர்கள் தங்கள் பிடித்து வரும் மீன்களை கடற்கரையோரத்தில் விற்பனை செய்து வந்தனர். இவர்களிடம் மீன்களை வாங்குவதற்கு வெளியூரிலிருந்து அதிக அளவிலான நபர்கள் வருகை தந்ததால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதையடுத்து தமிழக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் 10,000 மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் 2,500 அதிகமான ஃபைபர் படகுகளை கரை ஓரத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அரசுக்கு ஆதரவாக மக்களை பாதுகாக்கும் வகையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இயன்முறை சிகிச்சை பயிற்சி கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படுகிறது. 3வது நாளான நேற்று 24 மணி நேரத்திற்கு மேலாக 500 மேற்பட்டோர் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க காத்திருந்தனர். மருந்தை வாங்க சாலையிலே படுத்து உறங்கியும் உணவு பொட்டலங்களை வைத்துக் கொண்டும் மக்கள் காத்திருக்கின்றனர். 300 குப்பி மருந்து 50 அல்லது 100 நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. மற்றவர்கள் அடுத்த நாள் மருந்து கிடைக்கும் வரை சாலையிலேயே தங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மதுரை மருத்துவக் கல்லூரியில் கடந்த சனிக்கிழமை முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரையில் உள்ள ரெம்டெசிவிர் விற்பனை மையத்தில் ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகளை அங்குள்ள ஊழியர்கள் மூலமாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அதனை வெளிச்சந்தையில் விற்பனை செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மருந்து பெட்டி ஒன்று 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த அவலத்தை மருந்து வாங்க காத்திருந்த நோயாளி ஒருவர் முறைகேடுகள் நடைபெறும் இடத்தில் சென்று வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் முழு ஊரடங்கை தொடர்ந்து கடைகளை குறித்த நேரத்தில் அடைத்துவிட்டு வியாபாரிகள் சென்றனர். பொதுமக்களும் வெளியே அதிகம் சுற்றாமல் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். இதனிடையே அனைவரும் முழு ஊரடங்கை பின்பற்றி பொது இடங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே சுற்றுகின்றனரா என்பதை கண்காணிக்க உடுமலை போலீசார் ட்ரோன் கேமரா உதவியுடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சந்தைகள், பேருந்து நிலையங்கள், முக்கிய சாலைகளில் ட்ரோன் மூலம் 2வது நாளாக கண்காணித்து வருகின்றனர். கொரோனா பரவல் வந்து ஏன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு வந்து அச்சாக்கிறது வந்து அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும், மாஸ்க் போடணும், எதோ பண்ணி முடிவு வந்தாலும் இயற்கை முறைப்படி வந்து உணவு உட்கொண்டிருந்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அதோட வரைய போல் எங்கே போனால் தனி மனித இடைவெளியை கடைபிடிச்சிருந்தால் மேலும் நல்லா ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மேற்கொண்டு வந்து இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம், குறுமுளகு இந்த மாதிரி கொத்தமல்லி காப்பி இதெல்லாம் குடிச்சுலாம் வரும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ கொரோனா வந்து 2வது அலை அதிகமாக பரவிட்டு இருக்குதுங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதையினால் நிறைய லூஸை விட்டுட்டோம். முகக்கவசம் கண்டிப்பாக அணியணுங்க. அப்புறம் சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்கிறதே இல்லைங்க, அதை வந்து கட்டாயமாக கடைபிடிக்கணுங்க. இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிடணுங்க, சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணுங்க, சரியான தூக்கம் வேணுங்க, நல்ல ஓய்வு வேணுங்க. இங்கே வந்து கொரோனா பரவறதுக்கு என்ன காரணம்னா யாரும் மாஸ்க் அணியறதில்ல, யாரும் தனிமனை இடைவிட்டு எந்த வேலையும் பார்க்கறதில்ல, இதனால ரொம்ப பரவுது. இந்த கொரோனா பரவுறதுலேருந்து நாம் எப்படி பாதுகாப்புக்கோமோ அந்தாவது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து சொல்கிறத விட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எச்சா நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஏன்னா நம்ம எதுவுமே வெளியில் எங்கே போனாலுமே கரெக்டாக நம்ம கை கழுவுறது இல்லை, மூஞ்சி எதுவுமே பண்ணுறது இல்லை. நாம் பாட்டு போகிறோம் வரோம், எத்தனை பக்கம் எந்த காலத்தில் என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா முந்தி இருந்த சூழ்நிலை இப்போ வந்து இருந்த சூழ்நிலை எல்லாமே தோட்டம் இருக்குது. ஏன்னா நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமோ நம்மளுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் சாயலக்குடியில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கலைமுருகன், சிறப்பாசிரியர் முத்துருளாண்டி ஆகியோர் இணைந்து மேளதாள இசையுடன் தெம்மாங்கு பாடல்கள் மூலம் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர்.
சொந்த செலவில் மக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் விநியோகம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே பெட்டைக்குளம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் திருடப்பட்டுள்ளன. டாஸ்மாக் கடையின் விற்பனையாளராக ஜெபராஜ் மற்றும் மாடசாமியிடம் இன்று காலை அப்பகுதியில் நடைபயிற்சி சென்றவர்கள் கடையில் துளையிட்டு இருப்பதைக் கண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கடையின் மேற்பார்வையாளர் குமார் திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கடையை பார்வையிட்டு விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தொற்றின் 2வது அலை தீவிரமாக பரவி வருகிறது. 100 கணக்கானவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தொற்றால் அதிக பாதிப்புகள் சந்தித்துள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தொற்று அதிகமாக பரவியுள்ள பகுதிகளில் சிறப்பு தடுப்பூசி முகாம்களை அமைத்து மக்களுக்கு விரைவாக தடுப்பூசிகளை போட உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் 80 பரிசோதனை கிட் உள்ளது. இதனை கொரோனா சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக அதை டாக்டர்கள் ஒதுக்கியுள்ளனர். ஆனால் அதே சமயம் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொரோனா அறிகுறியுடன் வருபவர்களை பரிசோதிக்க பயன்படுத்தப்படவில்லை. இதனால் தினமும் 100 கணக்கானோர் கொரோனா அறிகுறியுடன் வந்து பரிசோதனை செய்யாமல் திரும்பி செல்கின்றனர். அதில் தொற்று பாதிப்பு உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக மேலும் பலருக்கு பரவும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுக்கோட்டை அருகே உள்ள முள்ளூர் ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அங்குள்ள கிராம மக்களுக்கு முழு ஊரடங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தெரு தெருவாக தண்டோரா அடிக்கப்பட்டது. பகல் 12 மணி வரை மளிகை காய்கறி கடைகள் இயங்கும் என்றும் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே செல்லக்கூடாது என்றும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் மேலும் ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்படுவோர் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட சிறப்பு கண்காணிப்பாளர் குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசு சார்பில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 5 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடம் தற்போது வரை செயல்படுத்தப்படவில்லை. எனவே இந்த கொரோனா தொற்று காலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அக்கட்டடத்தை கொரோனா வார்டாக மாற்றுவது குறித்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பொன் ரவியிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு மாநில எல்லையில் உள்ள ஓசூர் பகுதியில் 2வது நாளன்று சாலைகள் வெறிச்சோடின. முன்னதாக காய்கறி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க பொதுமக்கள் வெளியே வாகனங்களில் அதிக அளவில் வந்தனர். 12 மணிக்கு பின் கடைகள் அடைக்கப்பட்டதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் முற்றிலும் குறைந்தது. பேருந்து போக்குவரத்து இல்லாததால் ஓசூர் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. மதுரை பார்த்தசாரதி நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக மதுரை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுரை SS காலனி போலீசார் கார்த்திக் வீட்டில் நடத்திய சோதனையில் அவரது வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கொரியர் வேனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா புகையிலைப் பொருட்களை கைப்பற்றினர். உடனடியாக அந்த குட்கா மூட்டைகள் மற்றும் வேனை கைப்பற்றிய போலீசார் பான் மசாலா குட்கா வைத்திருந்த கார்த்திக்கை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவரோடு தொடர்புடைய இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கும்பகோணம் பகுதியில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கும்பகோணம் மற்றும் பாபநாசம் பகுதிகளில் ஊரடங்கை மீறி வாகன ஓட்டிகள் சாலையில் சுற்றித் திரிந்த வண்ணம் இருந்தனர்.
இதையடுத்து பாபநாசம் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரி 12 மணிக்கு பிறகு திறக்கப்பட்டு இருந்த கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்து மூட உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட அவர் அந்த வழியாக அத்தியாவசியம் இன்றி இருசக்கர வாகனங்களில் வந்த வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி கொரோனா அதிகமாக பரவி வருகிறது, தயவு செய்து வெளியில் வராதீர்கள் எனவும் கெஞ்சி கேட்டுக் கொண்டார். குமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 மையங்களில் கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகள் போடப்படுகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவாக்சின் தடுப்பூசி வராததால் கடந்த 2 நாட்களாக தடுப்பூசி மையம் மூடப்பட்டு தடுப்பூசி தட்டுப்பாடு என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசி மையம் ஆட்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தடுப்பூசி போடு வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். அரசு உடனே கவனம் செலுத்தி தடுப்பூசிகளை தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமாக விளங்கும் வெள்ளிமலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சி, படகுத்துறை மற்றும் சிறுவர் பூங்கா முற்றிலும் மூடப்பட்டது. அதன்படி அங்கு மக்கள் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டு உள்ளே நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறுவர் பூங்கா, பெரிய நீர்வீழ்ச்சி மற்றும் படகு துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுவதுடன் படகுகள் பயணமும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழகம், கர்நாடகம் மாநிலங்களில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதன் காரணமாக பன்னாறு சோதனை சாவடி பகுதிகளில் பகல் நேரங்களில் கூட காட்டுப்பன்றிகள் சாலையில் ஜாலியாக உலா வருகின்றன. இவ்வாறு உலா வரும் காட்டுப்பன்றிகளால் அப்பகுதியில் பண்ணையில் உள்ள வனத்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக நடப்பட்ட பல லட்சக்கணக்கான மலர் அசிகடிகளில் வண்ண வண்ண பூக்கள் பூத்துள்ளன. சுமார் 800க்கும் மேற்பட்ட மலர் படுகைகளில் நடப்பட்ட மலரசியடிகளில் பூத்து குலுங்கும் பூக்கள் தேனீக்களுக்கும் சிட்டிக்குருவிகளுக்கும் உணவு அளிக்கும் பணியை மட்டும் செய்து வருகின்றன. பூங்காவில் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அதிக அளவில் பறவைகளை காண முடிகிறது. கோவை மாவட்ட ஆயுதப்படை முதல்நிலை காவலர் பாபு தனது ஏப்ரல் மாத முழு ஊதியமான 34,474 ரூபாயை முதலமைச்சர் கொரோனா பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். கடந்த ஆண்டு தனது 1 மாத சம்பளத்தை வழங்கிய காவலர் பாபு இந்த ஆண்டும் தனது 1 மாத சம்பளத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நிவாரண நிதிக்காக வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உயிரிழந்த 16 பேரின் உடல்களை பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்துள்ளனர். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன்னார்வ பணியில் ஈடுபட்டு சேவை செய்து வரும் இளைஞர்களை இந்த பகுதி பொதுமக்கள் பாராட்டி மகிழ்கின்றனர். நிலக்கோட்டை பேரூராட்சி நிர்வாகம் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தினசரி காய்கறி சந்தையை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்திற்கு இடமாற்றம் செய்தது. எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் சந்தை இடமாற்றம் செய்யப்பட்டதாலும் அந்த பகுதியில் எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாததாலும் புதிய இடத்திற்கு செல்ல மறுத்த வியாபாரிகள் விற்பனைக்கு கொண்டு வந்த காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லை சுற்றியுள்ள சின்னாளப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, கலிங்கப்பட்டி, செம்பட்டி, வெள்ளோடு உள்பட பல கிராமங்களில் விவசாயிகள் பூக்களை சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த 15 நாட்களுக்கு முன் கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ ஊரடங்கு காரணமாக தற்போது 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோலவே அனைத்து பூக்களின் விலையும் குறைந்துள்ளது. இதனால் பூக்களை பயிர் செய்த விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுக்காட்டுத்துறையில் முழு ஊரடங்கு காரணமாக மீனவர்கள் ஃபைபர் படகில் சென்று மீன்பிடிப்பதற்கு பஞ்சாயத்து நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் 2,000 மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஆறுக்காட்டுத்துறை கடற்கரை பகுதி மற்றும் மீன் ஏலமிடும் இடங்கள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன.
திருவாரூர் மாவட்டம் துருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட பணங்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த மாரியப்பன் என்பவரை கைது செய்த முத்துப்பேட்டை போலீசார் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் பணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் கடந்த 2ஆம் தேதி இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களிடம் மது போதையில் இருந்த வழக்கறிஞர் திருவேங்கடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எங்கு ஆட்சிதான் என்று கூறி மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. காவல்துறையினரை மிரட்டியவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் வழக்கறிஞர் திருவேங்கடம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா நோயாளிகளின் தேவைக்கான ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை போக்க நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்திலிருந்து 3500 லிட்டர் திரவ ஆக்ஸிஜன் டேங்கர் லாரி மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் நோயாளிகளின் ஆக்ஸிஜன் தேவை பூர்த்தியாகும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் மக்கள் நடமாட்டம் இயல்பான நிலையில் காணப்பட்டது. பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தும் அதிக அளவு இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டுப்பாடுகளை மதிக்காமல் சீர்காழி நகர் பகுதியில் வலம் வந்தனர். இதனால் சீர்காழி நகர் பகுதி கூட்டம் நிறைந்ததாகவே காட்சி அளிக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோரை தவிர மற்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.